ஓ நம சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயகம். ஆகஸ்ட் மாத பலன்கள்ல மேச ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல முழுமையாக பதிவிட்டிருக்கோம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏஜி ஜோதிடம் டிவியை பார்த்து சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை மேச ராசிக்கு என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 30 வரைக்கும் இந்த 30 நாட்கள் 1 மாதம் பலன்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பதிவிடுகிறோம். மேச ராசி அன்புள்ளங்களே, ராசிக்குள்ளே குரு ராகு இருக்கிறார், எல்லா இடத்தில் கேது இருக்கிறார். ராசிக்குள் இன்னும் ராகு இருந்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் குருவோட சேர்ந்து ராகு தரும் கெடுபலன்கள் குறைத்து சுபத்தன்மையை மாறி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கிறார். தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த ஆகஸ்ட் மாதமும் உங்களுக்கு ராகு தரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொடர்ந்து நடக்கும். ராகு எப்படி தருவார்? திடீர்னு அதிர்ஷ்டதி தருவார். தனித்திருந்த ராகு பகவான் அலைச்சல், ராசிக்குள் இருந்தால் மன உளைச்சல், காரியங்கள் தடை, திருமணங்கள் தடை, குழந்தை பிறப்பு தடை, இவற்றி பிறனா கடுமையாக முறைச்சி எடுக்கணும். எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கவில்லை என்பது ராகு. பொதுவாக லக்னத்திலும் ராசியிலும் ராகு இருந்தார்னா பெரும்பாலும் தடைகள் தாமதங்கள் உண்டு பண்ணுவார். இருந்தாலும் ராகு பகவான் மேச ராசியில் இருக்கிறது அவருக்கு ஒரு பிடித்தமான அதிர்ஷ்ட வீடு என்று சொல்லலாம். கூடவே குரு பகவான் வேற வந்து விட்டார். அப்போ குருவும் ராகுவும் சேர்ந்து ராகு சுபத்தன்மை அடைந்து ராகு தரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் தரப்போகிறார். ராகு எப்படி தருவார்? திடீர் வாய்ப்புகளை தருவார். எதிர்பார்க்காத தன லாபங்களை தரக்கூடியவர். இந்த இடத்துலேருந்து பணம் வரும்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், அது வரும். பங்குச்சந்தை லாபங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகம், கடல் கடந்து பண்ணக்கூடிய வாணிபங்கள், அதான் வியாபாரம், இதெல்லாம் ராகு தரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். திரைத்துறை மறைமுக வருமானம், ரகசிய வருமானம், இதெல்லாம் ராகு தரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். சார், குருவோடு சேர்ந்தனால ராகு இனிமே தர உங்களுக்கு பணம், பொருளாதாரத்தில் உயர்வுகளை தடைகளை தாண்டி பொருளாதாரத்தை தர இந்த ஆகஸ்ட் மாதம் தொடர்ந்து அவர் உங்களுக்கு அருள் புரிய காத்திருக்கிறார். ராசிக்கு 4 இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் கடக மனையில், பொதுவாக கடக வீடுங்கிறது மேச ராசிக்கு மிக உன்னத நட்பு வீடு. சந்திர பகவான் வந்து செவ்வாய்க்கு உன்னத நட்பு வீடு. அந்த கேந்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். சூரிய பகவான் 5 ஒரு பூரிய புண்ணாதிபதி, பஞ்சமாதிபதினு சொல்லலாம். ஏன்னா 5 திரிகோணாதிபதி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நினைத்ததை அடைய முடியும். பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் இருக்கும், குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை இருக்கும், குழந்தை மூலம் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அந்த 5 சூரிய பகவான் அரசாங்கம், அரசியல்வாதியுடைய தொடர்புகள், அரசாங்கத்திலிருந்து நமக்கு வேலை கிடைக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், நம்ம அரசாங்கத்தில் வேலை செய்யணும், அதோடைய பதவி உயர்வு கிடைக்கணும்னா அந்த 5 இடம் உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா நட்பு கிரகம். அவர் 4 இடமான கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறார், இருந்தாலும் பகை வீட்டில் இருக்கிறார். சந்திர பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் முழுமையான பகை கிரகம். சந்திரனும் சூரியனும் பெரிய லெவலில் உங்களுக்கு நட்பு கிரகம் இல்லை. இருந்தாலும் பாதி பலன்களை செய்வார். பகை வீட்டில் இருந்தாலும் அவர் 5 கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறனால கேந்திரஸ்தானத்தில் இருக்கிற பாவக்கிரகங்கள் நன்மை செய்யும் என்பது விதியின் கீழ் உங்களுக்கு சூரிய பகவான் அருமையாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அரசாங்கத்தில் வரக்கூடிய நன்மைகளை செய்வார். அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள், நம்முடைய திறமைக்கு மதிப்புகள் கிடைக்கும். தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும். மேசராசி என்பவர்களே, தந்தை இரு தாய் தந்தை இருந்தான்னா அவங்க மூலம் பொருளாதார உதவிகள், முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து, பாகப்பிரிவினை சரியாக நடக்கும். அரசியல்வாதிகள் இருந்தீங்கன்னா தலைமைக்கு நெருங்கிய அரசில்
வாய்ப்புகள் இருக்கும். தலைமை உங்களை விரும்புவாங்க. நீங்க விரும்பிய இடத்துக்கு பதவிக்கு இப்போ சரியான சந்தர்ப்பம். போட்டி போடுங்க, அந்த பதவியை நீங்க எட்டி பிடிக்கலாம். அந்த வாய்ப்புகள் இருக்கு, நலாமரத்தில் இருக்கிற. அதனால கண்டிப்பாக சூரிய பகவான் உங்களுக்கு அரசாங்கத்து மூலம் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும். அரசாங்க பேங்க்ல லோன் போட்டீங்கன்னா முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஒரு பூர்வ புண்ணிய வீட்டில், அதாவது சிம்ம ராசியில் வந்து சுக்கிர பகவான் இருக்கிறார், கூடவே புதன் பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 15 வரைக்கும் தான் ஐந்தாம் இடத்துல இருப்பார். அப்புறம் 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15 அவர் பின்னோக்கி நகர்ந்து சுக்கிர பகவான் கடக மனைக்கு, நலாமிடமான கேந்திர மனைக்கு திக்பலம் பெற்று வருகிறார். புதனும் சுக்கிரனும் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ராசி 3-6 உடையவர். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், 6ஆம் இடங்கிறது கடன், எதிரி, நோய், விரோதிகள், தொல்லை என்று சொல்லலாம். ஸோ மேஷ ராசிக்கு பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் ஒரு பெரிய நல்ல ஆதிபத்தியம் உள்ள கிரகம் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார், பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறார். பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற சிம்மாதிபதி வீட்டில் இருக்கிற புதன் பகவான் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார். பெரிய லெவலில் புதன் தரும் கெடுபலங்கள் உங்களுக்கு இருக்காது. கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், விரோதிகள் பிரச்சனைகள் இருந்தாலும், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் புதன் பகவான் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அதை சமாளிக்கக்கூடிய தன்மையும் கொடுப்பார். அதனால் புதனால் பெரிய லெவலில் ஆகஸ்ட் மாதத்தில் கெடுதலோ உங்களுக்கு பொருளாதாரத்தில் நசிவோ கண்டிப்பாக இருக்காது. சுக்கிர பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். சுப கிரகங்கள் வக்கரம் பெற்றிருக்கிறது நல்லதில்லை. பாவ கிரகங்கள் வக்கரம் பெற்றிருந்தால் நல்லது. சுக்கிரன் குரு பகவான், வளர்பிரி சந்திரனுக்கு வக்கரம் என்பதே இல்லை. புதன் பகவான், தனித்த புதன், இது எல்லாமே சுபக்கிரக வரிசையில் வரக்கூடியது. இந்த சுபக்கிரகம் வக்கரம் பெற்றால் இயல்புக்கு தன்மை மாறாக வேலை செய்யும். சுக்கிர பகவான் என்ன தருவார்? சுகங்களை தருவார், கல்யாண வாய்ப்பை தருவார், பெண் குழந்தைகளை தருவார், சுகபோக வாழ்க்கையை தருவார், வீடு மனை வாகனம் தருவார், தொழில் உத்தியோகம் வருமானத்தை தருவார். எல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல வசதியாக வாழணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக வாழணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அந்த சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் வக்கரம் பெற்று இயல்புக்கு தன்மையாக மாறாமல் இருக்கிறது அவளுக்கு விசேஷம் இல்லை. அப்போ ஐந்தாம் இடத்துல இருந்து பகை வீட்டில் இருக்கிறார். பகை வீடுங்கிறது அவருக்கு சிம்மாதி வீடு, சுக்கிரனுக்கு பகை வீடு. இருந்தாலும் மேச ராசி அன்புள்ளங்களே, 2-7 உடையவர். 2ஆம் இடங்கிறது பணவரம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், பொருளாதாரம், குழந்தை பிறப்பு எல்லாமே இந்த 2ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். 7ஆம் இடங்கிறது கலத்தர பாவம், நண்பர்கள், கூட்டாளிகள், தொழில் லாபங்கள்லாம் கிடைக்கணும்னா அந்த 7ஆம் இடமான கலத்தர பாவத்தை சொல்லலாம். அந்த 2-7 2 ஆதிபத்தியத்துக்கு உடைய சுக்கிர பகவான் அருமையான யோகங்களை செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல கிரகங்கிறது சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் வக்கரம் பெற்றிருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஆடம்பர செலவுக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வைத்துக் கொள்வார். பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்கத்தில் இருந்து வரக்கூடிய ஆணைகளை மதித்து நடத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா வக்கரம் பெற்றிருக்கிறார். 2-7 உடையவர். 2ஆம்ங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தான். ஏதாவது தேவையில்லாமல் பேச்சு கொடுத்துடாதீங்க, ஏன்னா அதனால் உங்களால் நிறைவேற்ற முடியாது. என்னதான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் பஞ்சமாதி வீட்டில் இருந்தாலும் அவர் வக்கரம் பெற்று இயல்புக்கு தன்மையாக மாறி இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மேசராசி அன்பு உள்ளங்களே, அவர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 1-15ஆம் தேதி வரைக்கும் தான் 5ஆம் இடத்தில் இருப்பார். அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரம் பெற்று அவர் வந்து கடகமனைக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 30 வரைக்கும் அவர் கடகமனையில் 4ஆம் இடமான திக்பலம் பெற்றிருக்கிறார். அப்போ 1-15 வரைக்கும் அவர் பெரிய லெவலில் அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டார். 15க்கு அப்புறம் அவர் வக்கரம் பெற்றாலும் திக்பலம் பெற்றிருக்கிறார். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் தான பலம் பெற்றிருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ 2-7 உடையவர் திக்பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல இல்லறம் இருக்கும். சந்திரன் வீட்டில் இருக்கிறார், பகை வீடு தான். இருந்தாலும் நல்ல உங்களுக்கு ஆடம்பரமான
வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார உயர்வுகள் இருக்கும். நல்ல வாகன வீடு மனை வாங்க போறீங்கன்னா ஆகஸ்ட் 15க்கு மேலே நீங்கள் அந்த முயற்சி எடுங்க. ஏன்னா அப்போ தான் அவர் நலாமிடமான திக்பலம் பெற்றிருக்கிறார். திக்பலங்கிறது உச்ச பலத்துக்கு இணையானது. ஒரு ராசி உச்சம் பெற்றால், ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் என்ன பலம் தருமோ அந்த பலத்தை திக்பலம் இருக்கிற கிரகம் தரும். பொதுவாக புதனுக்கும் பொதுவாக சந்திரனுக்கும் சுக்கிர பகவானுக்கும் ராசிக்கும் லக்னத்துக்கும் நாலாம் இடத்தில் இருந்தால் திக்பலம் என்று சொல்லலாம். அப்போ 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் உங்களுக்கு திக்பலம் பெற்றிருக்கிற சுக்கிர பகவான் அருமையான பொருளாதார வாய்ப்புகளையும், நல்ல குடும்பம் அமைகிறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தீர்க்கிறது, கலத்திர பாவத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் அருமையான கணவன் மனைவி பிரிவினையை தடுத்து அதை ஒன்றாக்குவார். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது முடிவுக்கு வரும். நாள்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கூடும். நண்பர்கள் கூட்டாளிகள் மூலம் உங்களுக்கு ஆதரவான பொருளாதார உயர்வுகள் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார வெற்றிகள் கொடுப்பார். அப்போ நாலாம் இடத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் அளவு கடந்த பொருளாதார வெற்றியை உச்ச பலம் பெற்று உங்களுக்கு தர காத்திருக்கிறார். ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கலத்தர பாவத்தில் இருந்தாலே, துலாம் வீட்டில் இருந்தாலே பெரிய கெடுதல் தான். கேது ஞான மோட்சத்தை தரக்கூடியவர், அருளை தரக்கூடியவர், கடவன் இறைவன் பற்றற்ற வாழ்க்கையை தரக்கூடியவர். சுகபோக வாழ்க்கைக்கு கேது பகவான் அவ்வளவு சரியில்லாத கிரகம். ராகு போக கிரகம்னா கேது வந்து ஞானக்காரன் என்று சொல்லலாம். அடுத்த பிறவி என்றால் என்ன, மனித வாழ்க்கை, இதை பத்தி பேசணும் அப்படின்னா கேது தான் ஞானத்தை கொடுப்பார். அந்த கேது பகவான் வந்து ஏழாம் இடத்தில் கலத்தர பாவத்தில் இருக்கிறது திருமண பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். ஏன்னா எப்படியாவது பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, கணவன் மனைவிக்குள்ள வரனே அமையாது, துணையால் அமைகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன்கிறது சுபக்கிரகம். சுபக்கிரக வீட்டில் இருக்கிற கேது பகவான் கொஞ்சம் கெடுபலங்களை குறைத்து செய்வார். இருந்தாலும் ஏழாம் இடத்திலிருந்து சுமார் ஒரு வருட காலமாக உங்களுக்கு தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், நண்பர்கள் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய கொடுத்து விட்டார். இப்போ குரு பகவானுடைய பார்வை வந்து விட்டது. குரு பகவானுடைய நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறது. கேது பகவான் அங்கே இருக்கிறார். கேது தரும் கெடுபலன்களை குறைத்து மிக அருமையான பலன்களை கேது பகவான் கொடுக்க போகிறார். அப்போ திருமண தடைகள் நீங்கும். பகை ஏற்படுத்தி பகை மூலம் ஏற்படுத்திய நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு பகையை மறந்து திரும்ப வந்து சேருவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தார்களோ அவர்கள் எல்லாமே மீண்டும் வந்து உங்களுக்கு நல்லது செய்து உங்களை பாராட்டி உங்களுடைய அன்பு உள்ளங்களை பெறப்பட்டு அது மூலம் உங்களுக்கு அவர்கள் மூலம் ஒரு பெரிய வெற்றி, பொருளாதார வெற்றி கிடைக்கும். திருமண தடைகள் முத நீங்கும். குழந்தை பிறப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேருவாங்க. ஏன்னா கேது எலாமடத்தில் இருந்தால் கண்டிப்பாக பிரிவினை தான். அதெல்லாம் குருவுடைய பார்வை இருக்கனால் கேது மகனுடைய கெடுபலங்கள் எலாமடத்திலிருந்து கலத்தர பாவத்திலிருந்து தரும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு குறைக்கப்பட்டு புனிதப்பட்டு நல்ல விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில், ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு பாதகாவியான சனி பகவான் இருக்கிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 10க்கும் 11க்கும் உடையவர். பொதுவாக விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் சனி பகவான் நட்பு கிரகம் இல்லை, பகை கிரகம். இருந்தாலும் ராசி வரிசையில் அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானம், 10ஆம் இடமான ஜீவனம், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். 10ஆம் இடங்கிறது பெரும் கேந்திரம் என்று சொல்லலாம். தசம கேந்திரத்தில் இருக்கிற சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் வக்கரம் பெற்றிருக்கிறார். ராசிக்கு 10க்கும் 11க்கும் உடைய சனி பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து ஆட்சி பலம் பெற்று ஆனால் வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வக்கரம் பெற்றிருப்பார். அப்போ பாவ கிரகங்கள் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நல்லது தான். 11ஆம் இடத்தில் பாதகாவி இருக்கிறது என்னதான் லாபங்களை கொடுத்தாலும்
விரயங்களையும் கொடுப்பார். மூத்த சகோதர சகோதரி உறவுகள் மூலம் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். ஒரு பக்கம் பணம் வரும், ஏன்னா பதினோராம் இடங்கிறது எந்த கிரகம் இருந்தாலும் லாபங்களை தரும், அதிர்ஷ்டங்களை தரும், உயர்வை தரும், வெற்றியை தரும் என்று சொல்லலாம். அது வெற்றி தானம் தான் என்று சொல்லலாம். பணம் வரணும்னா பதினோராம் இடத்தில் பாவக்கிரகம் இருந்தாலும் நல்லது செய்யும். அந்த பதினோராம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது, உங்களுக்கு பாதகஸ்தானம். இருந்தாலும் மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சனி பகவான் அவ்வளவு நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை. அப்போ பதினோராம் இடத்திலிருந்து வக்கரம் பெற்றிருக்கிறனால கெடுபடங்களை குறைத்து நன்மையில் நடக்கக்கூடிய காலங்கள் இருக்கும். நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கிறது நன்மை. நல்ல பொருளாதார உயர்வுகள் இருக்கும், தொழிலில் ஏற்றங்கள் இருக்கும், எதிர்பார்க்காத வெற்றிகள் தொழிலில் கிடைக்கும், கூடுதலான தொழில் வருமானம் இருக்கும், அரசாங்கம் தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். நல்ல நீங்கள் விரும்பிய இடத்தில் வேலை மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இருக்கும். வேலைக்கு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களும் தேடி வேலையில் தேடுறவங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி கிடைக்கும். பதினோராம் இடத்தில் இருக்கிற வக்கரம் பெற்றிருக்கிற சனி பகவான் மூத்த சகோதர சகோதரி உறவுகளில் நல்லா இருக்கும். இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருக்கிற மேசராசி அன்பர்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் இருக்கும், திருமண வாய்ப்புகள் களைகட்டும், குழந்தை பாக்கியம் இருக்கும். சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அபார வெற்றியை இந்த மேசராசி அன்புலங்களுக்கு கொடுக்க போறார். 9க்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியத்துக்குடையவர், 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு அதிபதி. விரயங்கிறது உங்களுக்கு தன விரயமாகலாம், எந்த விரயம்னாலும் ஆகலாம். இந்த விரயாதிபதியும் பாக்கியாதிபதியும் ராசிக்குள் இருக்கிறார். குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கிறார். 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து நிறைய விரயங்களை கொடுத்து விட்டார். அளவு கடந்த பொருளாதார விரயம், எதுக்கெடுத்தாலும் செலவு, அலைச்சல், நிறைய வருமானம் பண்ணாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போச்சு. குரு பகவான் தனத்துக்குடையவர். பொதுவாக குரு நல்லா இருந்தால் தான் பண வரவு, தன வரவு, குழந்தை பாக்கியம், திருமண வாய்ப்புகள்லாம் போகும். முழு சிவக்கிரகமான பாக்கியத்துக்கு அதிபதி, திரிகோணத்துக்கு அதிபதி, தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான். 12ஆம் இடமான விரயங்களுக்கு அதிபதியான விரயாதிபதியான மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான். 12ஆம் இடத்திலிருந்து விரயங்களை தந்து கொண்டிருந்தவர் இடவேர்ச்சியாகி ராசிக்குள் ஜென்மக்குருவாக வந்து கொண்டிருக்கிறார். ஜென்மக்குருவாக இருக்கிறார். இந்த ஜென்மக்குரு ரொம்ப நல்லது தான். 12ஆம் இடத்தில் இருக்க விட ராசிக்குள் இருக்கிறது நல்லது. ராகுவோட சேர்ந்து ராகு தரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கூடுதலாக இவர் துணை புரிந்து நல்ல வெற்றியை தர காத்திருக்கிறார். அப்போ இதுநாள் வரைக்கும் விரயமானது எல்லாமே சுப விரயமாக இருக்கும். இதுநாள் வரைக்கும் கஷ்டப்பட்டது, பண விரயமானது, தேவையில்லாத வீண் செலவுகளானது எல்லாமே தடுக்கப்படும். குரு மூலம் உங்களுக்கு பொருளாதார வெற்றிகள் கிடைக்கும். பாக்கியாதிபதி ராசிக்குள் இருக்கிறது தந்தை மூலம், இறைவன் மூலம் உங்களுக்கு நல்ல பொருளாதார வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுக்கிறார். தனத்துக்குடையவர், எல்லாமே சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க. ஏன்னா விரயாதிபதி ராசிக்குள் இருக்கும்போது தேவையில்லாத மனம், சஞ்சலம், குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைத்து விட்டு குரு தரும் தன லாபங்களை சுப விரயமாக மாற்றிக்கிட்டார். குரு அடுத்தால் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போறார். அது மூலம் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். குரு பகவான் மேச ராசியில் இருந்து தாம் 3 பார்வையாக 5, 7, 9ஆம் பார்வையாக 3 ராசிகளை பார்க்கிறார். மேச ராசியில் இருக்கிற குரு பகவான் தாம் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கிறார். அப்ப சிம்ம ராசிங்கிறது உங்களுக்கு பூரோ புண்ணியம் பஞ்சமாதிபதி. திரிகோண வீட்டை பார்க்கறனால மேசராசி என்பவர்களே அரசாங்கத்தில் பெறப்படும் நன்மைகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கும். குருவுடைய பார்வை இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். மேசராசியிலிருந்து குரு பகவான் தாம் 7ஆம் பார்வையாக கலத்திர பாவமான துலாம் ராசியை பார்க்கிறார். திருமண வாய்ப்புகள் இருக்கும். நாள்பட்ட தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையில் இருக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. குரு பகவான் மேச ராசியிலிருந்து தாம் 9ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று சொல்வார். அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறது, அது அவருடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு அது 9ஆம் பாக்கியஸ்தானம். அப்போ தந்தை மூலம், வயதுக்கு முதிர்ந்தவர்கள் மூலம் உங்களுக்கு பொருளாதார வெற்றிகள் கிடைக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வயதுக்கு முதிர்ந்தவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு உதவி செய்வாங்க, பொருளாதார வெற்றி கிடைக்கும். இறைவனுடைய
தனிப்பட்ட கருணையும் அன்பும் உங்களுக்கு இருக்கிறது. எவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் குருவுடைய பார்வை உபராமணத்தில் இருக்கினால் பனி போல் விலகிவிடும். பொருளாதாரத்தில் வெற்றி கிடைக்கும். குழந்தை பிறப்பு, பெண் குழந்தைகள், திருமணம், எல்லா வாய்ப்புகளும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். சுக்கிர பகவான் 1 to August 1 to 15 வரைக்கும் ஒரு பலனையும், 15 ஆகஸ்டிலிருந்து August 30 வரைக்கும் திக்பலம் பெற்று ஸ்தான பலத்தில் இருக்கிறனால அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய வீடு மடை எதுவும் வாங்கணும்னா August 15 மேலே நீங்கள் அட்வான்ஸ் போடுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை 2-7 உடைய சுக்கிர பகவான் கொடுக்க காத்திருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். நன்றி, வணக்கம்.